el Kazama. வலிக்குது. என்னாச்சு சார், ஏன் இப்படி தளறீங்க? என்னாச்சு? இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? இங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உதவி பண்ண வந்துட்டேன். உதவிங்க ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுல பேர் போன ஒயிட் ஜாக்குக்கு இது ஒரு கடினமான சூழ்நிலை தான். இது அவர் எப்படி சமாளிக்க போறாரு? அதே நம்ம சொல்ற எந்த விஷயத்தையும் இந்த செஞ்சன் கவனிக்கவே மாட்டேங்கிறான். ஒண்ணு புதுசு இல்லையே, நம்ம எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அவன் பதிலுக்கு வேற ஒண்ணுதான் செய்வான். அட என்னப்பா நீங்க, எதுக்கு என்ன இப்படி பாராட்டுறீங்க? உன்னை யாரும் பாராட்டல. அந்த டிவி புரோகிராம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் எதிர்காலத்துல ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு தெரியுமா? அம்மா நீ கால்நடை மருத்துவர் ஆக போற. சம்பந்தம் இல்லாம எதோ பேசிட்டு இருக்காத சரியா? ஒயிட் ஜாக் ரொம்ப திறமையானவரு. நம்ம கசமா மட்டும் பெரிய டாக்டர் ஆயிட்டாருனா அவனை வச்சு நான் ரொம்ப பெருமையா பேசுவேன். அவன் புகழ் பாடுவாங்க. டாக்டர் கசாமா அப்படி சொல்லவே நல்லா இருக்குல்ல. அப்படின்னு நம்ம கசாமா டாக்டர் மாதிரி நடிக்கட்டும். நாம அவனுக்கு உதவி பண்ணுவோம். அவனுக்கு ஒரு உண்மையான அனுபவம் கிடைக்கும்ல. அதுவும் பழைய விளையாட்டா இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படின்னா சரி, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அதுதான் இந்த ஊர்லயே சிறந்த ஹாஸ்பிட்டலா இருக்கணும். நான் தான் அதுல சிறந்த டாக்டராவும் இருக்கணும். டாக்டர் கசமா, இன்னைக்கு மதியம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி நர்ஸ் அகுரடா. இதையும் நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்தீங்க. நான் உங்களுக்காக நல்ல பரிசு வச்சிருக்கேன். எனக்கு எதுக்கு தேவையில்லாம பரிசு எல்லாம்? இத்தனையோ பேருக்கு நீங்க நிறைய உதவி செய்றீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறதுனால நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். ரெண்டு பேரும் வேலை பார்க்காம இங்க என்ன வெட்டிக்காத பேசிட்டு இருக்கீங்க? சீஃப் டாக்டர் நோஹரா. எனது இந்த கதையில இவதான் சீஃப் டாக்டரா? டாக்டர் கசாமா, உடம்பு சரியில்லாம வந்த என் பொண்ண கவனிக்காம நீங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்கியா? எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாதுன்னு தெரியும்ல. என் வயிற்று வலியை கவனிங்க. என்ன டாக்டர், உங்களை பத்தி எப்படி குறை சொல்றாங்க? நீ காசுக்காபே கின்சா கிளப் சேர்ந்த, எல்லாரும் பிளவர் வாட்டர்னு கூப்பிடுற போமிசான் தானே நீ? இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. இந்த கதையில நான் தோக்குற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறீங்க, அதனால என்னால ஏத்துக்க முடியாது. இயற்கையின் நான் சொன்னீங்க, அப்ப சுத்தமான காத்தா இருக்குமே. இவன் திறந்த மாட்டான். பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொன்னதானே நீங்க பெரிய பெரிய பிரச்சனையா கொண்டு வரீங்க. நம்ம சின்னதாவே போயிடுவோமே. அதாவது நான் ஒரு சின்ன கிளினிக்ல இருக்கிற டாக்டரா மாறிடுறேன். இதுலயே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த பேஷண்ட் உள்ள வரலாம். டாக்டர் சார், டாக்டர் சார் வணக்கம். மரியாதெல்லாம் போதும், உட்காருங்க. சாருக்கு பிரச்சனை என்ன சொல்லுங்க? அது அடுத்த டைலாக்கு. என் மூக்குல இருந்து வர இந்த சளியில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதாவது என் மூக்குல இருந்து வர இந்த தண்ணிய ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்கி கல்ல ஜூம் பண்ணி பாப்ப, ஆனா இப்பெல்லாம் என்னால அதை சரியா பாக்க முடியல. ஓ, கதை அப்படி போதா? பொதுவா அது திக்கா இருக்குதுன்னு வச்சுக்கீங்க, அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே நான் அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன். அதேதான்ப்பா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அது கூட கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க ஆராய்ச்சியை தொடரலாம். ரொம்ப நன்றி டாக்டர் கசாமா, நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. நான் அப்ப சரி, நான் இங்க கிளம்புறேன். திரும்பவும் நீங்க செஞ்ச உதவிக்கு எல்லாம் நன்றி. அடுத்த பேஷண்ட் யாருங்க? கொஞ்சம் உள்ள வாங்க. நான் தான் கோடுறோம். என்ன சாப்பிடு தம்பி, நான் ரொம்ப ருசியா இருப்பேன். இப்படி ஒன்னு உன் வாழ்க்கையில நீ சாப்பிட்டுருக்கவே.
ருசியா இருப்பேன். இந்த பிளம் எல்லாம் வேலைக்காகாது, நான் தான் இருக்கிறதுலயே சிறந்தவன், என்ன எடுத்துக்க. இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க, ஆனா நான் வெள்ள வெளியே இருக்கேன். வெள்ள வெளியே இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ என்ன சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு. நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணினா நான் உன்னையே எடுத்து சாப்பிடுறேன். சரியா இருந்தாலும் கூட நான் என்ன சாப்பிடுறேன் என்னால முடிவு பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு டாக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கானு. சொல்லுங்க டாக்டர், நீங்க தான் திறமைசாலியாச்சே. ஆமா நான் திறமைசாலிதான். அந்த சொல்லல என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. சரி பறக்காத இருப்பா. என்ன சொல்லலாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதனால நீ என்ன பண்ற, கிண்டோ ரைஸ் கேக் சாப்பிடுற. உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஏன் எல்லாரும் உங்களை புகழ்றாங்கன்னு இப்பதான் புரியுது. இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு சந்தோஷமா போறான். அப்படி ஒரு சாண்ட்விச் இருக்கான்னு எனக்கே தெரியலையே. ஏதோ ஒண்ணு. சரி அடுத்த பேஷண்ட் உள்ள வரலாம். வணக்கம் சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் சக்குரடா லேனி. நான் இந்த போட்டியில பாடுறதுக்காக வந்திருக்கேன். ஏமா இது ஹாஸ்பிடல்மா? அப்படினா இது பாட்டு ஷோ கிடையாதா? அப்படியே இங்க இருந்து ஓடி போயிடு. வந்துட்டாங்க. அடுத்த பேஷண்ட் யாருப்பா, உள்ள வாங்க. காலை வணக்கம் டாக்டர். என் வயிறு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஆளைய பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கான். சரிப்பா, வலி உங்களுக்கு எப்படி இருக்கு? வலி அப்பப்ப வந்துட்டு போகுது, ஆனா நிரந்தரமா தங்கிடாம நீங்க தான் ஏதாவது பாத்து பண்ணனும். அதெல்லாம் நாங்க பாத்து பண்ணுவோம். வலி லைட்டா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா, எப்ப வருதுன்னு கேக்குறேன். அப்படி கேக்குறீங்களா? எப்பயாவது வரும், ஆனா பயங்கரமா இருக்கும். ஓ, வலி வந்தா பயங்கரமா வருது. சரி சொல்லுங்க, உங்களுக்கு கடைசியா எப்ப வலி வந்துச்சு? அட ஞாபகம் இருந்தா சொல்ல மாட்டோமா சார்? இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாத்து சொல்லுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாக்குறதுக்கு நான் லீவ் விட்டுருக்கேன். அடி பின்னி போடுவா பின்னி. சரி விடுங்க. இதால உங்களுக்கு வேற ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுதா? இது முக பாவனை. உடல்ல ஏதாவது பிரச்சனை வருதான்னு கேட்ட அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அப்படி தெளிவா சொல்லுங்க. அது வந்து எது வந்து? ராத்திரி இருட்டினதுக்கு அப்புறம். இருட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் படுத்து தூங்குவாங்க. சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போடுது. இதுக்கு பேரு பசிப்பா. மதியானம் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் பசிக்குதே. அது வரது எல்லாருக்கும் சகஜம்தான். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு பசிக்குதே. பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே. காலையில என்ன சாப்பிட்டு போனாலும் மதியானத்துக்குள்ள வயிறு காலி ஆயிருதுங்க, அதான் பிரச்சனை. வயிறு என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறமும் காலி ஆகதான் செய்யும். இப்பொழுது ட்ரெயின் புறப்பட போகிறது. அவன் அப்படியே வேற நாட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க. சில சமயம் நான் காரணமே இல்லாம ரொம்ப வேகமா மூச்சு வாங்குறேன். நானும் பயத்துல ஆடி போய் அசந்து போய் நிக்கிறேன். நீங்க பண்ற அலப்புறையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது நான் தானே. பேங்க்குள்ள போனா ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். இங்க பாருங்கம்மா, இன்னைக்காவது நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேத்துங்க. அதான் எனக்கு நல்ல ஸ்பெஷல் சாக்கோபி வாங்கி தரேன் சொன்னீங்களா, மறந்துட்டீங்களா? தெரியும் தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்குக்கு போகணும் சின்சன். ஓகே ஓகே, நான் தயாராக வேண்டியதுதான். நான் ரெடி ஆயிட்டேன். என்ன பண்ற? ஏன் தடுத்தீங்க? என்ன ஷின்சான் இது, எதுக்காக இத போட்டுட்டு இருக்க? நேத்து நானும் அப்பாவும் டிவில ஒரு சீரியல் பார்த்தோம். அதுல ஒரு அங்கிள் இப்படிதான் பண்ணாருமா, அதான் இந்த காஸ்டியூம். அதுக்காக நீயும் அதே மாதிரி செய்யணுமா? முதல்ல அதை எடு ஷின்சான். ஓகே முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறேன். முக்கியமான விஷயமா? லம்ப ஏதாவது அமௌண்ட் வாங்க போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கறதான் வாங்குறீங்க, ஒரு ரெண்டு மூணு கோடியா வாங்குங்கம்மா, திருப்பி கொடுத்துடலாம். தேவையில்லாத விஷயத்துல நீ பேசிட்டு இருக்க சின்சன். நான் அந்த மாதிரி எதுக்காகவும் இங்க வரல. நீ பேசாம வாய மூடு. என்னது இது? இதுக்கு பேரு தான் டோக்கன். இந்த நம்பர் வரும்போது தான் நம்மள கூப்பிடுவாங்க. அந்த இடம் இருக்கு பாத்தியா, அங்க நாம போகணும். அம்மா இவங்க பாக்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. இவங்களே நம்மள கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு போர் அடிச்சது, அதான் இதெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். அதுக்காக இத்தனை டோக்கன் எடுக்கிற, இத வச்சு நீ என்ன போட்டு போற?
மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க சார். அட என்னமா நீங்க வந்ததுல இருந்து சும்மா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் இங்க ஏதாவது விளையாடலாமாமா? ஆனா சத்தம் போடாம விளையாடணும். இந்த மாதிரி கேம் எல்லாம் இங்க விளையாட கூடாது. வேண்டாம் ஷின்சான், முதல்ல எடுத்து வை. என்னமா நீங்க இப்படி பாதியிலே மூட சொல்றீங்க? இப்ப நான் விளையாடுறதே பேங்க் விளையாட்டு, பாதியில எல்லாம் விட்டுட்டு வர முடியாது, புரிஞ்சுக்கோங்க. என்ன ஷின்சான் இப்படி பேசுற? இது பேங்க் கேம் இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீ. இது கேம் இல்ல. எந்த இடத்துல எது விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. பேசாம போய் அந்த புக் எல்லாம் எடுத்து படிப்போ. ஓகே. Excuse me. சொல்லுப்பா. இதுல எந்த புக் நான் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஷின்சான், என்ன கேள்வி இது? குழந்தைங்க படிக்கிற புக்க எடுத்து படி. கார்ட்டூன் புக்க தான் படிக்கணும். என்னம்மா நீங்க என்ன எதுவும் பண்ண விட மாட்டேங்கறீங்க? குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி புக்க தான் படிக்கணும். இந்தா. சபா, முடியல. இந்தாங்கம்மா. என்னது? இத நீங்களே படிங்க. இத என்னால எல்லாம் படிக்க முடியாது. அத நீயே படி ஷின்சான். படிக்க படிக்க தான் உனக்கு நல்ல பிராக்டீஸ் வரும். அதுக்கு தான் நான் உன்ன படிக்க சொல்றேன். போங்கம்மா. நான் என்னமா பண்ணுவேன்? இந்த புக் நல்லாவே இல்ல. எப்படி படிக்கிறது? என்ன ஷின்சான் இது? அத ஃபுல்லா படிச்சு முடிக்காம எப்படி அது நல்ல புக் இல்லன்னு நீ சொல்ல முடியும்? ஓகே ஓகே. எதிர்பாராத விதமா உங்களுக்கு அந்த போட்டியில புதையல் கிடைச்சது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன கதை இது? ஆரம்பத்திலே எண்டு கார்டு போட்டாங்களே. தூக்கம் வரலன்னா இதை எடுத்து வச்சுட்டு உட்காந்தா போதும், நல்லா தூக்கம் வரும் போல இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த புதையலுங்கறதெல்லாம் சும்மா அப்படி உனக்கு கிடையவே கிடையாதுன்னு பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்கம்மா. நீ ஓவரா டிவி பாக்குறேன்னு இதுல இருந்து தெரியுது. நினைக்கிறேன். ஏமா என்னாச்சு? ஷின்சான், ஹீமா வரைய கொஞ்சம் பாத்துக்கறியா? நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இதுக்குதான் கண்ட பொருளை சாப்பிட கூடாதுன்னு சொல்றது. என்னோட டர்ன் போயிடுச்சா? நான் மறுபடியும் டோக்கன் எடுத்துட்டு வெயிட் பண்ணணுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க தானே டோக்கன் நம்பர் 124? தயவு செஞ்சு இங்க வரீங்களா? ஆமா மேடம், இதோ வந்துட்டேன் மேடம். இந்த இடத்துல இருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கு. சாரி மேடம், தேவையில்லாம அங்க எங்கயும் போகாம இரு. சும்மா போர் அடிச்சதுன்னு அப்படியே அந்த பக்கம் தாவிட்டேன். ஷின்சான், நான் உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இருக்கியா? மிட்சி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தொந்தரவு கொடுக்காம இருக்கீங்களா? அம்மா இத ஃபில் பண்ண போறேன், அதனால ஹீமா வாரியோட போய் கொஞ்சம் விளையாடிட்டு இரு, புரிஞ்சுதா? ஓகே. அந்த டெஸ்க் கிட்ட போய் ஃபில் பண்ணுங்க மேடம். ஓகே மேடம். நடக்கும்போது இப்படி போன் நோண்டிட்டே நடக்கிறது நல்லது இல்லம்மா.
தெரியும் தெரியும், நான் உன் அம்மா, நீ எனக்கெல்லாம் புத்திமதி சொல்ல வேண்டாம். அது விடுங்கம்மா, கொஞ்சம் அங்க பாருங்க. அட என்ன அட்சுமி இது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏதாவது பூச்சியா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பூச்சி, இது பேரு புப்பா. நிஜமாவா? ஆனா இப்படி ஒரு பூச்சிய பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன நகருது, உள்ள இருந்து என்ன வரப்போகுதோ தெரியலையே. ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னது இது, பட்டாம்பூச்சியா? வணக்கங்க, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே. என்ன என் புது கடப்பு எப்படி இருக்கு? இது நீதான்னு முதல்லயே தெரியாம போயிடுச்சு சின்சான். தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, விடுங்கம்மா. அடேங்க அப்பா, கலக்குறீங்க போங்க. படிக்கட்டியே ஹீல்ஸா வச்சிருக்கீங்களே. இது ஒண்ணு புதுசு இல்ல, நாங்க எப்பவுமே இப்படிதானே வருவோம். நாங்க ஹீல்ஸ் போடாம வந்தாதான் அது ஆச்சரியமான விஷயமா இருக்கும். சரி, எங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ட்ரிப்புக்கு போறீங்களா? ஆமாமா, அது ஒரு வகையில ட்ரிப்பு மாதிரி தான் வச்சுக்கோயே. அது சரி, உங்க அம்மா மிச்சி இப்போ வீட்லதான் இருக்காங்களா? நீங்க யாரையோ தப்பா நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்படி எல்லாம் யாரும் இங்க இல்ல. டின்னர் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா எல்லாத்தையும் சொந்த பண்ணு. சரி சரி. எனக்கு வீட்டு வேலையை செய்ய தெரியலன்னு சொல்றாரு. அத கேட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவங்க கிட்டயே அட்வைஸ் கேட்க வந்திருக்கீங்க, போட்டு குழப்பி விட்டுருவாங்களே. இப்ப யாராவது உன்ன கேட்டாங்களா? ஓகே ரைட், விடுங்க. சரி, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதான் என் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது? ஷின்சான், பெரியவங்க பேசும் போது இந்த மாதிரி குறுக்கெல்லாம் பேசக்கூடாது, பேசாம உட்காரு. ஓகே. எனக்கு சமையல் கட்டு பக்கம் போய் பழக்கமே இல்ல, ஆனா அவர் என்னடா அண்ணா என்ன சமைக்க சொல்றாரு. தெரியாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா கோவம் வராதா? தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னே இப்ப உங்ககிட்ட கத்துக்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன்க்கா, வீட்டு வேலையில செய்யறது எப்படின்னு எனக்கு கத்து கொடுங்களேன் பிளீஸ். பிளீஸ் சொல்லி கொடுங்க. அதுக்கு எதுக்கு இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஒரு டைப்பா தான் இருக்காங்க. ஆனாலும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் நீ அங்கேயே தான் இருந்திருக்கணும். அப்ப எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? உங்களை நம்பி வந்த எனக்கு இதுதான் பதிலா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவன் ஓவரா ஃபீல் பண்றா? அட்லீஸ்ட் எனக்கு சமையலோ இல்ல வீட்டு வேலையோ கத்துக்கிட்டா கூட போதும், எப்படியாவது நான் சமாளிச்சிருவேன். முடியலையே. நீங்க எனக்கு கத்து கொடுக்கலன்னா நான் போக மாட்டேன். உங்களுக்கு இன்னுமே புரியல ஆண்டி, இங்க நேரா போடலங்கிற முடிவோடதான் வந்திருக்காங்க. கவுத்து சரி விடுங்க மிட்சியக்கா, நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல, நான் வேற எங்கேயாவது போய் கத்துக்கிறேன். சரி வாமா அட்சுமி, நாம இங்க இருந்து கிளம்பலாம். தொந்தரவுக்கு மன்னிச்சுடுங்க. கிளம்புறோம். இருங்க, எனக்கு புரிஞ்சது, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நிஜமாவா? ரொம்ப நன்றி. சும்மா சொல்லக்கூடாது, என்னமா நாடகமாடி எங்க அம்மாவோட மனசையே கரைச்சிட்டீங்களே. நீங்க உண்மையிலேயே பெரிய திறமசாலிங்க தான். ஆனா எங்க நாடகம் இன்னும் முடியல சின்சான், நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நடிப்புல நாங்க பெரிய ஆளுங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு கேட்காம பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி விடுங்க, நான் சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேட்டு வேலையை செய்யுங்க. அப்படின்னா எங்க அம்மா களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அச்சுக்கோ, நீ டின்னர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண, பசங்க வீட்டை கிளீன் பண்ணுவாங்க, என்ன தயாரா? அரிசிய இந்த மாதிரி போடணும். இதெல்லாம் எதுக்குக்கா? ஒரு பெரிய கத்திய கொடுங்க, அப்புறம் பாருங்க. அரிசிய கழுவுறதுக்கு எதுக்கு கத்திய கேக்குற? ஆமா இல்ல, சரி சரி கொடுங்க கொடுங்க. ஆமா, இப்ப நீ என்ன தேடுற? அது ஒண்ணு இல்லக்கா, இதோ இப்படி இப்படி வச்சு பண்ணுவாங்களே அது இருக்கா? கரண்டியவா கேக்குற? அதேதான், அது இருந்ததுன்னா அரிசிய கழுவுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்ல. ஏன் நீ உன் கைய வச்சு கிளீன் பண்ண மாட்டீங்களோ? ஆனா என் கை பூரா நகமா இருக்கே. இது மட்டும் அரிசியில கலந்துச்சுன்னா பிரச்சனை எங்களுக்கு தான் வரும். முதல்ல இத உன் விரல்ல இருந்து எடு. ஆனா நேத்து தான் பியூட்டி பார்லருக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்த, வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் நீ சமைக்க கூடாது. எங்க அம்மா இப்படி சதுப்பு சதுப்புன்னு சதுப்புறாங்க. சரி, இன்னைக்கு நாம இத ஃப்ரை பண்ணிடலாம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேக்கா, இங்க பாத்தீங்களா? வெரி குட். சரி சரி, நான் போய் அரிசியை கழுவுறேன், நீ இஞ்சி எல்லாம் தோல் செய்வி வை, என்ன சரியா? சரிக்கா. என்ன பண்ற?
கீழ உட்கார்ந்து சாவகாசமா பண்ணலாமேன்னு தான். ஏன் நின்னுகிட்டு பண்ண ஆகாதா உனக்கு? என்னக்கா உட்கார்ந்து பண்ண கூடாதா? இந்த மாதிரி சாவகாசமா உட்கார்ந்து பண்ணா இன்னைக்கு பூரா நீ சமைச்சிட்டே இருக்க வேண்டியதான். அக்கா எனக்கு என்ன எந்த வீட்டு வேலையும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நல்லா பாத்திரம் கழுவுவேன், இப்ப பாருங்க அத. அம்மா பொண்ணு மாதிரி இல்ல, அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்காங்க. உங்களோட டிரஸ் இங்க வைக்கிறேன். சூடா ஒரு குளியல போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இல்ல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன், எடுத்து படுத்துக்கோங்க. என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு மெய்டை வச்சுட்டாராம். அதனால நான் வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லக்கா. இன்னொரு நாள் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். தயவு செஞ்சு திரும்பவும் இங்க வராம இருந்தீங்க.